விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. குட்டி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஃபோக் அண்ட் இது வெஸ்டர்ன் மிக்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். எஸ் காயத்ரி மேம் சொல்லுங்க. வெரி நீட், நைஸ். உனோட பிளஸ் என்ன தெரியுமா? ஸ்மைல். அது கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ். ஓகே, வெரி குட், சூப்பர், கீப் இட் அப். கலா மாஸ்டர், நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேசும்போது டென்ஷன் ஆயிடுறான் அவனுக்கு, அது ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ரிலாக்ஸ் ஆயிடுவான் இல்லடா? கரெக்டா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் நானே டென்ஷன் ஆயிட்டேன். அதெல்லாம் இங்கே பாரு, ஓடி விளையாட்டு பாப்பாவில் வரும்போது எல்லாருக்கும் சரியாயிடும். ஏன்னா ஒருத்தன் வந்தான் சஞ்சீவ், அவனுக்கு வந்து கொஞ்சம் லிட்டில் நர்வ் ப்ராப்ளம் இருந்தது, ஹெட்டு ஷேக்லேயே இருந்தான். அப்போது அவனை டேஞ்சர்ஸ் அந்த மாதிரி யாராவது திட்டினானோ மூக்கிலேருந்து பிளட் வரும். பட் நம்ம மாட்டேன், ஓடி விளையாட்டு பாப்பாவில் ரெண்டு சீசன் பண்ணால் ஃபஸ்ட்டு சீசனில் நிற்கவே மாட்டான், இப்படியே இருக்கும் ஹெட்டு, தலை ஆடிக்கிட்டே இருக்கும், பவர் ரொம்ப பேடாக இருந்தது. ஆனால் எனக்கு தெரியாது, அப்புறம் அவன் வந்து எலிமினேஷனில் நிற்க வச்சு இது பண்ணும்போது அவங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து அழுதாங்க, மேடம் நான் பயந்துட்டேன் அவனுக்கு மூக்கிலேருந்து பிளட்டு வந்துருமான்னு. பார்த்தா அவனுக்கு வரவே இல்லை. அப்போ ஸ்டாப் ஆனது அவனுடைய இது. அந்த என்னாச்சு, அவனுக்கு அந்த ஒரு வில் பவர் வந்துருச்சு, ஐயோ நான் எலிமினேஷனில் நிற்கிறேன், நான் திருப்பி ஆடணும்னு. பட் செகண்ட் இதிலெல்லாம் போன எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா பின்னி பெடல் எடுத்துட்டான் அவனுக்கு, ஹெட் ஷேக் இல்லை, எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் பழகும் போது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, இட்ஸ் வில் பவர் தான் நம்ம மைண்டில். ஒவ்வொரு இங்கே காயத்ரி மேடம் பேசணுன்னு நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ அது பயப்படாத, பொறுமையாக எடுங்க, உங்களுக்கு பேச்சு கிளியர் ஆகாதரும். ஓகே, அண்ட் குட் லக். எப்பயுமே உங்கள் கொரியோகிராஃபர்கிட்ட பேசும்போது ஆடும்போது இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமராக்கு சென்டராக ஆடணும். நீங்கள் ஆடும்போது கொஞ்சம் சைட்லேயே எல்லா பாய்ஸும் சேர்ந்து ஆடிங்க. பாய்ஸ் நீங்களும் சொல்லணும், ஏன்னா குழந்தைங்களுக்கு இங்கே ஸ்டேஜ் ரிஹர்சலே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணாமே இந்த ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறது பாரு, அது கரெக்டாக போய் அங்கே நின்றுது, கரெக்டாக வந்து ஆடிச்சு. ஸோ உங்கள் பாய்ஸ் நீங்கள் தான் அந்த குழந்தைங்களுக்கு கரெக்டாக எது சென்டர் பாயிண்ட் வந்து நிற்க வைக்கணும். ஓகே, அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் புதுசு. அடுத்தாட்டி சூப்பராக சென்டர் பார்த்து பண்ணு. ஓகே, மறந்துடாத. ஓகே, அப்படின்னா